தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் 101 வகையான இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படுவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அமைச்சர் ராஜ்நாத் சிங், பிரதமரின் தற்சார்பு இந்தியா திட்டத்தை ஊக்குவிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தயாராக இருப்பதாகவும், இதற்காக 101 வகையான இராணுவ தளவாட பொருட்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது பாதுகாப்புத்துறையில் தற்சார்பை நோக்கிய மிகப்பெரிய நடவடிக்கை என்றும், இந்த முடிவு இந்திய இராணுவ தளவாட உற்பத்தி மையங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கும் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். முப்படையினர் மற்றும் பொதுத்துறை தனியார் துறை நிறுவனங்களுடன் ஆலோசித்து 101 இராணுவ தளவாட பொருட்கள் பட்டியல் தயார் செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். பீரங்கிகள், துப்பாக்கிகள், சோனார் கருவிகள், சரக்கு விமானங்கள், இலகு ரக ஹெலிகாப்டர்கள், சிறிய ரக போர்க்கப்பல்கள், கவச வாகனங்கள், ரேடார்கள் உட்பட பல அதிநவீன தளவாட பொருட்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்த பொருட்களுக்கான இறக்குமதி தடையை 2020 முதல் 2024 ஆண்டு வரை அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தரைப்படையும் விமானப்படையும் சேர்ந்து 130,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தளவாட பொருட்களுக்கு உள்நாட்டு நிறுவனங்களிடம் ஆர்டர் கொடுக்கும் எனவும், கடற்படை சார்பில் 140,000 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த 7 ஆண்டுகளில் முப்படைகள் சார்பில் 400,000 கோடி ரூபாய் மதிப்பில் உள்நாட்டு நிறுவனங்களிடம் இராணுவ தளவாட பொருட்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.